Hi, welcome to all. In the video, optical fiber cable. This is transmission media types guided media and unguided media. Guided media twister per cable, coaxial cable. Last one guided media optical fiber cable in the video. Optical fiber cable structure enna adha advantage enna disadvantages enna okay va appo features enga vandu adha use panniterukanga adha patti mottum indha video la paakalam okay la idha structure okay va optical fiber cable vandu ipdi da irukum okay va idu structure This twister per cable na wires color wires vandirukku normal we veetla irukkulla and the wires use pandrathu copper then copper indha coaxial cable pathona cable tv irukliya cable tv la operator anga use pandrathu ipo nam paakaporadhu optical fiber cable structure paakalaangala ipo optical fiber cable eppadi irukum appdin paathomna core on cladding appdin solli rendu divide pandranga okay la This is the core. Yellow color core. This is the cladding. The core is glass and plastic contained. Okay, the core is glass and plastic. This is the secure cladding. This is the structure. Optical fiber cable is the twister cable. There are wires, color wires, many plastic sheath. Okay, the coaxial cable is double sheet, double coating. First wire first copper wire sheet semiconductor sheet plastic okay coaxial cable optical fiber glass plastic core connect பண்றது ஓகேவா நம்ம ரிசீவர்ல போய் கனெக்ட் பண்ணி டேட்டா சென்டர்ல இருந்து வர டேட்டாஸை கட் பண்ணிக்கிறது அது glass or plasticல இருக்கும் அத கோர் பண்ணி இருக்குது பார்த்தோம் அத சுத்தி கவர் பண்ணி இருக்குது பார்த்தா cladding அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதுதான் optical fiber cable இது features பார்த்தோம் அப்படினா twister per cable coaxial cable இருக்குலையா அத அந்த நம்ம எங்கெல்லாம் கொடுப்போம் அது ரெண்டுத்தையும் mostly பார்த்தோம்னா telephone line அப்புறம் telecommunication நம்ம கேபிள் டிவி பார்க்கறோம் இல்லையா அதுல phone பேசுறோம் இல்லையா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கலாம் அந்த ரெண்டு கேபிளுக்கு பதிலா ஆப்டிகல் ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஒரு நோட் அப்படினா அதுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் லெந்த் இருக்கும் இவ்வளவு பேண்ட்வித் இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா இது இருந்தா மட்டும் தான் அந்த நோட் இப்ப சிங்கிள் நோட்னா இந்த இருக்கணும் இத்தனை கிலோமீட்டர்ஸ் அது அளவு இருக்கு ஓகேவா அத மெஷர் பண்ணனும் ஆப்டிகல்ல அதே மல்டி நோடுக்கு நான் அந்த வயரை யூஸ் பண்ணனும் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்னா அதோட கிலோமீட்டர் லெந்த் bandwidth இதான் அதோட constant type optical fiber cable உடைய ஓகேங்களா advantage பார்த்தோம் அப்படினா நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரே டைம்ல என்ன பண்ணிக்கும் கேரி பண்ற ஒரு capacity இந்த optical fiber க்கு இருக்குது அப்படி சொல்றாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஏனா இதுல சிலிகான் டயட்ஸ் தான் அந்த கிளாஸ் இருக்குலையா அந்த கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக்ல எதை டயட்ஸ் அதிகமா எதை சுத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா சிலிகான் டயட்ஸ் தான் இருக்கு ஓகேவா ட்விஸ்டருக்கும் காப்பருக்கும் பார்த்தோம்னா என்ன இருக்கு காப்பர் வயர்ஸ் இருக்கு இதுல பார்த்தோம்னா சிலிகான் கிளாஸ் சுத்தி என்ன இருக்குனா சாரி அந்த கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் எதுவால இருக்கு அப்படினு பார்த்தா சிலிகானால ஓகேங்களா அதான் சொல்லிருப்பாங்க இதுல அதிகமா நமக்கு என்னது இது எடுத்துக்காது ஓகேவா கம்மியா தான் எடுத்துக்கும் ஏனா மற்ற ரெண்டுத்தோட கம்மி பண்ணக்குள்ள வர்க் பார்த்தோம்னா சீக்கிரம் முடியும் ஏனா இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு இத்தனை பேண்ட்வித் அப்படி சொல்லி மென்ஷன் பண்றதால ஈஸியா நம்மளால இது பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க இதுல சேஃப்டி பார்த்தோம்னா அதிகமா ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணக்குள்ள சேஃப்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்றாங்க ஓகேவா ஆனா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி அதே மாதிரி இது யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபைபர் ஆப்டிகல் ஓகேவா அது ரெண்டு தான் வயர்ஸ் இது அது வயர்ஸ் வித் காப்பர் copper. This is glass irukku adanal idu vandu nama current la idukulla allow panna mudiyadhu idu vandu use panna mudiyum enga use பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா real time example ஒன்னு சொல்றேன் பாருங்க விமான இது இருக்குலையா ஏரோப்ளேன் இருக்குல ஏரோப்ளேன்ல அங்கேயும் இப்ப நம்ம vehicles இருக்குலையா நம்ம அதுல வந்து லைட் இருக்குலையா லைட் அந்த லைட் bright பண்றதுக்கு அந்த கேபிள் யூஸ் பண்றதுக்கும் இந்த ஆப்டிகல் தான் யூஸ் பண்றாங்க அப்புறம் ஏரோப்ளேன்ல வந்து வயர்ஸ்லாம் நிறைய வயர்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குனா ஆப்டிகல் வயர் கேபிள் தான் மோஸ்ட்லி ஏரோப்ளேன்ஸ்ல இருக்கும் அப்புறம் vehiclesல வந்து லைட் இருக்குலையா நம்மள்ட்ட லைட்ல அந்த சென்சாரை வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு லைட்டோட இத வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த கேபிள் தான் யூஸ் பண்றாங்க அப்புறம் பார்த்தோம்னா சென்சார் அங்க வந்து இந்த ஆப்டிகல் வயர் கேபிள் தான் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா disadvantages பார்த்தோம் அப்படினா இது வந்து காஸ்ட் ரெண்டு வயரை விட காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒன்னு நம்ம பண்றோம் அப்படினா ஏனா 3 கிலோமீட்டர்க்குனா bandwidth அது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அந்த டேட்டாஸை கரெக்ட்டா போய் சென்ட் பண்ணும் ரிசீவர்ட்ட ஓகேவா அது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்னா அந்த டேட்டா வந்து போகாது ஓகேங்களா ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா சென்டர்லயே ஆக்குபை ஆகி நிக்கும் ரிசீவருக்கு சென்ட் பாது அப்புறம் பார்த்தா சீக்கிரமா அது வந்து ஏதோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது எண்டல என்ன இருக்கும் கிளாஸும் பிளாஸ்டிக்லாம் ஏதோ ஒரு உடைஞ்சாலுமே ஏதோ கிராக் வந்தாலுமே டேட்டாஸ் வந்து போகாது spoil ஆகி நிக்கும் அப்படின்றாங்க protection பார்த்தோம் அப்படினா ஏனா நம்ம எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் நம்ம காப்பர் வயர்னா அதுவும் தெரிஞ்சிக்காது வந்து கிளாஸ் இதுவா இருக்கதால protection safety பார்த்தோம்னா இது கம்மிதான் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிருக்கேன் ஓகேவா ஃபுல்லா பாருங்க டவுட்னா கேளுங்க அடுத்துல வந்து unguided media வந்து பார்த்துட்டு transmission media full-ஆவே முடிஞ்சிரும் ஓகேங்களா சரி thank you